வணக்கம். குயிக்லைன் நியூஸ் செய்திகளில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பலாத்காரம் குறித்து புகார் அளித்த இளம்பெண்ணை எரித்துக் கொன்ற குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் வரும் 27 மற்றும் 30 தேதி 2 கட்டமாக நடத்தப்படும் என்று நகர்ப்புற தேர்தலின் அறிவிப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி தெரிவித்திருந்தார். வெங்காயத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. சென்னையில் 1 கிலோ வெங்காயம் 200 ரூபாயை தாண்டி விற்கப்படுகிறது. நீதிமன்ற நடைமுறைகள் மூலம் ஏழைகளை நீதி சென்றடைவதில் பெரும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கவலை தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் திறமையின்மை மற்றும் நேர்மை தவறுதல் போன்ற குற்றச்சாட்டில் சிக்குபவர்களுக்கு பணி ஓய்வு காலத்திற்கு முன்னரே கட்டாய ஓய்வு கொடுக்கும் நடவடிக்கையில் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. நிர்பயா வழக்கு குற்றவாளிகளை தூக்கிலிடும் பணிக்கு தயார் என்று திகார் சிறை அதிகாரிகளுக்கு ராமநாதபுரம் போலீஸ் ஏற்று விண்ணப்பித்துள்ளார். சாதாரண ஆளாக கோவிலில் புளிசாதம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தன்னை துரத்தி துரத்தி அடித்ததால் பெரிய ஆளாகிவிட்டதாக நித்யானந்தா வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் பேசியுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொங்கல் பரிசு வழங்க தடையில்லை என்று மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர்த்திறப்பு 8000 கனஅடியிலிருந்து 7000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் இடிந்துவிடும் ஆபத்தான கட்டிடங்களுக்கு இடையே அரசு உயர் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. ஆபத்தான கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்ற வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான், ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பயங்கரவாத குழுக்கள் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றன. நேபாளத்தில் நடைபெறும் 13வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழக வீராங்கனை 87 கிலோ பளுதூக்கும் பிரிவில் புதுக்கோட்டை நெமேலிப்பட்டியை சேர்ந்த அனுராதா தங்கம் வென்றார். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பரவலாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.